பெண் முதல்வர் சொல்லுங்க, பெண்களுக்கான காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கு. என்னன்னு சொன்னேன், இன்னைக்கு பெண்கள்ல கட்சியில வந்து ஒரு மாவட்ட செயலாளர்னா ஒரு இணைச் செயலாளர், ஒரு துணைச் செயலாளர்னா ஒரு துணைச் செயலாளர், இந்த மாதிரி இருக்கிறோம். இதுக்கு எதிர்காலத்தில் அம்மா சொன்னாங்க, பல்லாண்டு காலம் இந்த இயக்கம் ஆளுங்கட்சியாக இருக்கும், ஆளுங்கட்சியாக வருகின்ற பொழுது அந்த காலங்களில் அன்றைக்கு வந்து நிச்சயமாக ஒரு காலத்தில் இந்த இயக்கத்தை பெண்கள் இன்றைக்கு 50% எப்படி 50-50 இருக்கிறார்களோ, அவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் 50 விழுக்காடு போட்டிடுறதுக்கு வாய்ப்பு அம்மா வழங்கியிருக்காங்க. கட்சியில் இந்த மாதிரி இத்தனை சதவீதம் வழங்கியிருக்காங்க, 35% 40% 50% வழங்கியிருக்காங்க. அப்படி வரும்பொழுது பெண்கள் சாதிக்கின்ற காலம் வரும்பொழுது ஒரு காலத்தில் இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு அண்ணன் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது முதலமைச்சர்னு யார் சொன்னால், நீங்களா ஏதாச்சும் கற்பனைகளை வாழ்கிறதா பேசும்போது அதில் நல்லா கவனிப்பாங்க. ஆனால் என்னென்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருந்ததுன்னு நீங்கள் பாருங்கள். இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய வலிமையோடு இன்றைக்கி பெண்கள் போட்டி போட்டு இந்த இயக்கத்தை வளர்த்து கொண்டு இருக்கிறார். எனவே ஒரு காலத்தில் வந்து அவங்களாம் உற்சாகப்படுத்துறதுக்கு, அங்கே இருக்கிற பெண்களை உற்சாகப்படுத்துகின்ற வகையில் அத்தனை மகளிர் வந்திருக்கிறாங்க அப்படின்போது என்ன அவங்கள உற்சாகப்படுத்தணும்ல, இந்த இயக்கத்தில் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது, அப்போ இன்னும் உழைக்கணும், தேர்தலில் இன்னும் நல்லா பணியாற்றணும் அப்படின்ற ஒரு வேகத்தை உருவாக்குறது தான். இதையெல்லாம் நீங்கள் போய் இதுக்கெல்லாம் ஊடகங்கள் இதெல்லாம் கற்பனைச்சு நாளை முதல்வரை சொல்வாரா அப்படின்லாம் நீங்களாம் கற்பனைக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? இதனுடைய என்னன்னா, பெண்களும் இன்னைக்கு ஆண்களுக்கு நிகராக சைக்கிள் ஓட்டி ஒரு வாக்குச்சாவடிக்கு 5 பேர் மீதம் எடுக்கப்பட்டு அவர்கள் நாளை அடுத்து வந்து வாக்காளர்கள் சந்திக்க போகிறாங்க, இருசக்கர வாகனங்களை ஓட்டி சந்திக்க போகிறாங்க, வாக்காளர் சந்திக்க போகிறாங்க. ஆக தேர்தலில் வரும்பொழுது இப்படி போட்டி போட்டு வேலை பார்க்குற பெண்களுக்கும் ஒரு காலத்தில் வாய்ப்பு வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் என்ன தவறு? செய்திகளை உடனுக்குடன் பார்க்க எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.